हेलो एवरीवन वेलकम टू रंगास किचन राजस्थानी स्टाइल ला इंदा मूंग दाल हलवा एप्पडी सेलान इनिक्की पाकलाम पयतंबर्प हलवा इदु पयतंबर्प ओरु कप ऊरे वच्ची अलसी उणत्ती एडुत्तु वच्चिरुक्केन अर लिटर पाल फ्रेश क्रीम पाला इरुंदा बेटर ओनेगाल कप चक्कर ओरु कप नेय குங்குமப்பூ கொஞ்சம் ஒரு பெரிய கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் 20 பாதாம் அண்ட் தென் தூவறதுக்கு முந்திரி அண்ட் பாதாம் ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் நெய் விட்டு இந்த பயத்தம்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அது செவந்ததுக்கப்புறம் ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் ஸோ இப்போ கலர் டிசைட் கலர் வந்திருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடுறேன் மீன்வேல் குங்குமப்பூவை பாலில் ஊற போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அரைச்ச பயத்தம்பருப்பு நல்ல நைஸாக பொடியாயிருக்கு இது கூட அந்த பாதாமை தோல் உரித்து அதையும் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன் இது ரெண்டுத்துக்குமே தண்ணி விட வேணாம் ஏற்கனவே ஊர்னதுனால நல்லாவே நைஸ் ஆகிடும் பாதாமும் சேர்ந்து அரைச்சதுக்கப்புறம் திருப்பி நைஸ் பவுடராக இருக்குது இப்போ அல்வா கிண்ட ஆரம்பிச்சிடலாம் கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த அரைச்ச விழுதை அரைச்ச பொடியை அதில் போடணும் போட்டு லைட்டாக கிளறிட்டே இருங்க கொஞ்சம் நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமை அடித்து சேர்க்கணும் இந்த பொடி சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துடலாம் இது எங்கள் வீட்டில் பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் அதனால் நான் நிறையவே போட்டிருக்கேன் நீங்கள் எதில் மூங்கால் எடுத்துக்கிறீங்களோ பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலே நார்மலாக போதும் ஸோ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் பாலை காய வச்சுக்கோங்க அந்த பாலை சூடாக இருக்கிறப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ க்ரீமும் சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல் அரை லிட்டர் பாலையும் இது இழுக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க இப்போ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ திருப்பி இன்னொரு தடவை பாலை விடணும் அதில் திருப்பி இறுகி இருக்கு அகெயின் பாலை விட்டுட்டு திருப்பி நல்லா கிளறி விடணும் இது லாஸ்ட்டு செட் ஆஃப் 1/2 லிட்டர் மில்க் ஃபுல்லாக பால் ஓவர் ஆயிடுச்சு ஸோ எல்லா பாலையும் இழுத்து நிறையவும் கண்டிருக்கு அந்த 1 கப்புக்கு பாலும் நல்லா ஊறி போயிருக்கு இப்போ கெட்டியானதுக்கப்புறம் இனிமே சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம ஸோ கலர்லேயும் சேஞ்ச் வந்திருக்கு இது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அந்த குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் ரீட்டைன் ஆகிடும் ஸோ 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் குங்குமப்பூவையும் பாலோடையே ஆட் பண்ணிடுங்க இதில் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரத்துலலாம் நெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கலர் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸோ பாருங்கள் நெய்யெல்லாம் ஓரமாக கசிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் கலர்னா போதும் இப்போ அந்த நறுக்கி வச்சுருக்க நட்ஸையும் இதில் சேர்த்துடலாம் ஸோ மூங்கால் ஹல்வா ராஜஸ்தானி ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்
லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ விட்ட ஃபுல் நெய் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. இனிமேல் கப்பில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.